வணக்கம், நமச்சிவாய. அண்ணாமலையானை நினைத்தாலே முக்தி. இப்போ இந்த விஷயத்தில் நமக்கு வர கேள்வி, எப்படி அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தி? ரெண்டு விஷயங்களும் நம்ம தெளிவாக புரியணும். முதல் நினைப்பு, ரெண்டாவது முக்தி. இந்த நினைப்பை பற்றி நம்ம அருளாளர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, மாணிக்கவாசகர் என்ன சொன்னார்னா, சிந்தைதனை தெளிவித்து சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால். நம்ம சுந்தரர் என்ன சொல்லியிருக்காரு, சிந்திப்பார் அவர் சிந்தை உளானே, சிந்தையில் வைத்துகந்து. இப்போது யாருக்கு அந்த சிந்தனையில் சிவன் இருக்கிறானோ அப்போ தான் அந்த சிந்தனை தெளியும். அதுக்காக தான் சிந்தனையில் சிவனை பெறணும். அதுக்கு தான் இந்த நினைப்புன்றது தான், அதுதான் சிந்திக்கிறது தான் நினைப்பு. ஸோ நினைக்கும் போது என்ன ஆகும், நம்மளோட உணர்வு தூண்டப்படும். அண்ணாமலையாரோட சிறப்பு கேட்கும்போது அவனோட மிகப்பெரிய அளவிட முடியாத அந்த அன்பையும் கருணையும் பற்றியும் நம்ம நினைக்கும்போது நமக்குள்ளார ஒரு உணர்வு தாக்கம் ஏற்படும் இல்லையா. அந்த உணர்வு தாக்கம் வரும்போது இந்த சிந்தனையும் உணர்வும் ஒன்று சேர்ந்தோன்னு அடுத்து என்ன நடக்கும், நம்மளோட சொல்லும் செயலும் இதோடையே வந்து சேர்ந்துடும். இது சேர்ந்தோன்னு என்ன நடக்கும்னா, எல்லாமே இதை நோக்கியே போகும். இறைவன் சார்ந்த பேச்சு, இறைவன் சார்ந்த செயல். அதனால் அந்த சிந்தையில் இறைவனை பெறுவது தான் முதல் விஷயம். அதுக்காக தான் நம்ம பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பூஜை செய்கிறது, நாமஜபம் செய்கிறது, யாத்திரை பண்ணுறது, இது எல்லாமே ஒரு அடிப்படை எங்கே இருக்குன்னா, இறைவனை நம்ம சிந்தையில் பெறுவதற்காக. இது முதல் விஷயம். ரெண்டாவது முக்தி. முக்தின்ற விஷயத்துல நிறைய பேருக்கு ஒரு புரிதல் ஏற்படலை. என்னன்னா, முக்தின்றது ரொம்ப எளிமையாக ஒரு தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா விடுதலை. எதிலிருந்து விடுதலை, நம்ம கர்ம வினை பலன்களிலிருந்து விடுதலை. அதற்கு பிறகு இந்த மாயை என்கிற ஒரு விஷயம் நம்ம சூழ்ந்திருக்கோம், அதிலிருந்து விடுதலை. இப்போ இந்த விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழ்கிறது தான் முக்தி வாழ்க்கை. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஆனால் அது புரியலை. முக்தினா ஏதோ ஒன்று நினச்சிடும். பல பேர் என்ன தப்பாக நினச்சிட்றாங்கன்னா, இறந்தாதான் முக்தி, இறப்பு வேற முக்தி வேற. ஆனந்தமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சுமையும், மனசில் எந்த சலசலப்பும் இல்லாமல், எல்லாத்துக்கும் என் இறைவன் இருக்கிறான் அண்ட் அந்த நம்பிக்கையோட எளிமையாக வாழ்கிற வாழ்க்கை முக்தி வாழ்க்கை. அதன் பிறகு கடமைகளை முடித்து இறைவன் திருவடிக்கு போகிறது, முக்திக்கு போகிறது. அப்போ வாழ்க்கையிலையும் முக்தியாக வாழணும், சென்று சேர்றதும் முக்தியில் சேரணும். இப்போ இதுக்கு முக்கியமாக ஒரு பெரும் தடை இருக்குது. அது எதுனா, நம்முடைய ஆணவம். ஆணவம்னா எல்லாருமே ரொம்ப எளிமையாக நான் தன்மைன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த நான் தன்மை எப்படிப்பட்டது, அது எங்கே இருக்குது, எப்படி அது நம்ம வாழ்க்கையை ஆட்டுப்படைக்குது அன்றது முதல் புரிஞ்சுக்கணும். முதல் சரீர சார்ந்த விஷயங்கள், நம்ம வச்சிருக்கிற அடையாளங்கள் தான் அந்த நான் தன்மையோட சாராம்சம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அழகானவன், நான் வலிமையானவன், இந்த மாதிரி சரீர சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம திறமையை சார்ந்து சொல்லுவோம், நான் படித்தவன், நான் அறிவாளி, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம். இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறது தான் இந்த நான் தன்மை. அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். இப்போது அண்ணாமலையானை இறைவனை நம் சிந்தையில் பெற்ற பிறகு அண்ணாமலையான் என்ன பண்ணுவானா, நம்மளுக்கு காட்டி கொடுப்பான், உணர்த்துவான், இல்லைடா இது இல்லை, இது ஆணவம்,
இது நான் தன்மை, இது நீ இல்லை, உண்மையான நீ எதுன்னு நமக்குள்ளார நின்று உணர்த்தும் போது தான் இதிலிருந்து நம்ம வெளிவருவோம். இந்த வெளி வர்றது தான் ஒடுங்குதல், ஆணவம் ஒடுங்குதல். அப்போ அது நம்மளை ஆளுமை செய்யாது. அடையாளம் அது இந்த சரீரம் சார்ந்தது, அதை அப்படியே கைவிட்டு வச்சிருவான். நம்ம கைவிடுறது இல்லை, நம்ம சிந்தையில் நிற்கும் அந்த அண்ணாமலையான் நம்மளை கைவிட வச்சிருவான். நம்மளுக்கே தெரியாது. இதை தான் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்வார், பாசமெனும் தாழ் உருவி. எப்படி பாசமெனும் தாழ் உருவி? பையவே கொடுப்போந்து. ஸோ எப்பவுமே நம்மோடு நின்று கொண்டே நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்மளை விடுதலை செஞ்சு 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 ஆனந்தமாக விடுதலையாக நம்மளை வாழ வைப்பான். அதுக்கு அவனை மொத சிந்தையில் பெறணும். அந்த சிந்தையில் பெறுவதற்காக தான் இந்த அண்ணாமலையார் நாம ஜபத்தை ஒரு தியானமாக நம்ம அமைக்கிறோம். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு 21 நாள் காலையும் மாலையும் இந்த தியானத்தை நம்ம பண்ணுவோம். நிச்சயமாக மாற்றம் ஏற்படும், அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லவே இல்லை. மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தை நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பிறருக்கும் இது போய் சேரும், அவங்களும் பலனடைந்து இந்த ஆனந்தமான விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் அந்த தியானத்தை காலையில் மாலையில் அண்ணாமலையாரை நினச்சி இந்த முக்தியை நாம் பெறணும்னு விரும்பி மாற்றத்தை நோக்கி செய்வோம். நம்மோடு இருக்கும் இறைவன் எப்பவுமே நம்மளை வழி நடத்துவான். அண்ணாமலைக்கு அரோகரா நன்றி. நமச்சிவாயன்.